இப்போ வந்து ஒரு கலங்கு எடுத்துறலாம் இப்படிதான் எடுக்கணும் அந்த கலங்கு சூப்பரா இருக்குடா நீ மேல நின்னா சரியும் பாருங்க கலங்கு பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்குது பாருங்க இது வந்து உள்ள வெடிச்சிருக்கும் வெடிச்சிட்டனால அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு இந்த கொட்டையோட அருமை தெரியாம நம்ம வந்து அங்கனங்கன பனைமரத்துல வந்து இந்த கொட்டை உளுந்து கிடக்கும் அது என்ன கடந்துட்டு போகுது அது பனைமரத்துல இருந்து தானே உளுந்து கிடக்கும் அலட்சியமா வந்துருவான் நல்லா கலங்கு வந்து முத்தி போய் முளைச்சே வந்துட்டு மட்டை விட்டுட்டு மரமே நம்ம அப்படியே விட்டோம்னா மண்ணெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வந்துடும் அதனால வந்து மண்ணை போட்டு மூடிடணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஏற்கனவே வந்து பனங்கொட்டை வந்து பதியம் போட்டிருந்தோம் அதுதான் வெட்ட போகிறோம் பனங்கொட்டை போட்டு 3 மாதம் ஆச்சு இதுதான் வெட்டுற பதம் நாங்கள் எப்படி வெட்டுறோம்னு பார்க்கலாம் வாங்க நான் நேற்று தான் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சிறப்பாக வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து எல்லாருக்கும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் எல்லா பழமும் வளமும் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கையும் நான் வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் மணல்ல போட்ட கலங்கு பாருங்க கலங்கு பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்குது பாருங்க வந்து உள்ள வெடிச்சிருக்கும் வெடிச்சிட்டனால அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு கலங்கு வந்து இன்னும் முத்தலை இன்னும் 10 நாள் கழிச்சு நம்ம வெட்டினாதாங்க வந்து நல்லா முத்திடும் இன்னும் வெடிக்க ஆரம்பிக்கல பாருங்க கலங்கு பொங்கலுக்கெல்லாம் வெட்டினோம்னா கரெக்டாக அந்த பதம் வந்துடும் இப்போ நாங்கள் கொஞ்சம் மட்டும் வெட்ட போறோம் வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சமா வெட்டிக்கலாமா கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அடுத்த மாசம் நம்ம வெட்டிக்குவோம் தை மாசம் தான் வெட்டுறது கலங்கு தை மாசம் இன்னும் 10 நாள் தானே ஒரு சில கலங்கு வெடிச்சிருக்குது இந்த பாருங்க கலங்கு பெருக்காது அது இறுக்கி புடிச்சுக்கும் டைட்டா இந்த மாதிரி செம்மண்ணு மணல் இந்த மாதிரி உள்ள மணல்ல மட்டும் கலங்கு போடுங்க வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதோட வேற பாருங்க எப்படி இருக்குதுன்னு குச்சி மாதிரி இருக்கு தையாலயே இப்படி மண்ணை எடுத்துக்கலாம் பழமரத்துல இருந்து நமக்கு நிறைய சாப்பிடும் சத்தான பொருள் எல்லாம் கிடைக்கும் சில கொட்டையெல்லாம் முளைக்க மாட்டேங்குது இந்த கிழங்கு நல்லா இருக்கு இது முத்தி போச்சு இந்த பாருங்க இதுல ஒரு இதே இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில கிழங்கு வெடிச்சிருக்கு ஒரு சில கிழங்கு பாத்தீங்கன்னா வெடிக்காம இருக்கு இது பாருங்க இந்த கிழங்கு எப்படி இருக்குதுன்னு கலங்கு வருமா இந்த கிழங்கு வருமா இது ஒரு மாதிரி இருக்கு இதாங்க அதுக்குள்ள போய் பாருங்க இந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறோம் இந்த கொட்டையோட அருமை தெரியாம நம்ம வந்து அங்கனங்கன பனைமரத்துல வந்து இந்த கொட்டை உளுந்து கிடக்கும் அது என்ன கடந்துட்டு போகுது அது பனைமரத்துல இருந்து தானே உளுந்து கிடக்கும்னா நம்ம அலட்சியமா வந்துருவோம் அந்த மாதிரி நினைக்காதீங்க கடையில போய் வாங்கினோம்னாக்கா ஒரு கட்டுல 10 கிழங்கு தான் இருக்கும் அது 100 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து 100 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து சாப்பிட்றதோட நம்ம வந்து இந்த பனைமரத்துல கிடக்கிற கொட்டையை வந்து அந்த சீசனுக்கு பொறுக்கி நம்ம போட்டு சாப்பிட்டோம்னாக்கா இது உடம்புக்கும் நல்லது இதை வந்து யாருமே வந்து அலட்சியமாக நினைக்காம இந்த மாதிரி பனைமரத்தில் கொட்டை கிடந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நீங்களும் பொறுக்காந்து போட்டு இந்த மாதிரி கலந்து வெட்டி சாப்பிடுங்க
எந்த வழியில் போனாலும் பனை மரம் இருக்கும். நம்ம வந்து பெருசு பண்ணாமல் இந்த கொட்டையில் எடுத்து கொண்டாந்து நம்ம பதியம் போட்டிருந்தோம்னா நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கே 1 மாதத்துக்கே நம்மளுக்கு தேவைப்படுறப்ப வெட்டி வெட்டி சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். கனங்க மரத்தில் வந்து நிறைய நம்மளுக்கு சத்து கிடைக்குது, அது வந்து இயற்கையாக கிடைக்குது, எந்த உரமும் கிடையாது. பனை மரத்தில் வந்து நொங்கு கிடைக்குது, அதேமாதிரி பழம் பழம் கிடைக்குது. அதில் உள்ள கொட்டை கூட நம்மளுக்கு கலங்குக்கு ஆகுது. இதில் உள்ள கொட்டை பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம பூவுக்கு சாப்பிட்றோம். அதனால பனை மரத்தில் உள்ள அனைத்து பொருளுமே ரொம்ப சத்தானது தான். அதனால அதை எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வண்டியில் சாதாரணமாக வண்டியில் போகிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு 10 கொட்டை கிடக்கும், அதை பார்த்துக்கிட்டே நம்ம போவோம் அலட்சியமாக. ஆனால் நம்ம வந்து கடையில் கலங்கு விற்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 20 ரூபா சொன்னாலும் 30 ரூபா சொன்னாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். அடுத்த கொண்டு நம்ம பதியம் போடுறதுக்கு ஒரு அலுப்பு போடுவோம், ஆமாம் போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அலட்சியமாக இருப்போம். அந்த மாதிரி அலட்சியமாக யாரும் படுத்தாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்போ பொறிக்க வந்து ஒரு இடமா போட்டு பதியம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகும், திரும்ப வந்து இது கலங்கு விட்டுடும். நம்ம 1 மாதத்து கூட இதை நம்ம சாப்பிட்லாம். நம்ம காசுக்கு வாங்கி சாப்பிட்றதோட நம்ம பிள்ளைங்க குட்டிக்க நம்ம குடும்பத்தில் உள்ளனமா அனைத்து பேரும் இந்த கலங்க நிம்மதியாக சாப்பிடலாம். நம்ம வெட்டி வச்சு காத்தோட்டமாக போட்டுட்டோம்னா அது பாட்டில் கிடக்கும். இந்த கிழங்கு வந்து மற்ற கிழங்கு மாதிரியெல்லாம் அழுகி போகாது, இதுக்கு வந்து காத்தோட்டமாக இருக்கணும். நம்ம வந்து கடையிலெல்லாம் ஒரு கட்டு வாங்கினோம்னா 10 கிழங்கு தான் இருக்கும், 50 ரூபா சொல்லுவாங்க. அந்த 10 கிழங்கு வாங்கி நம்ம வந்து ஆளுக்கு ஒரு கிழங்கு தான் 10 பேர் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம சொந்தமாக வந்து பனங்கொட்டையை வந்து பதியம் போட்டு கிழங்கு விட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட்றப்போ ஒரு ஆள் வந்து 10 கிழங்கு சாப்பிட்லாம். 10 கிழங்கு 50 ரூபாய்க்கு வாங்கி ஒரு கிழங்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே பதியம் போட்டோம்னாக்கா ஒரு ஆள் 10 கிழங்கு சாப்பிட்லாம். இதில் வந்து நிறைய மாவு சத்து உள்ளது, ப்ரெஷரு சுகரு இது எல்லாத்துக்குமே இந்த கிழங்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான், மருத்துவ குணம் கொண்டது. அதனால வந்து இதை அலட்சியமாக நினைக்காதீங்க. எங்கே உங்களுக்கு கண்ணில் தட்டுப்படுதோ கொண்டு பொறுக்கி கொண்டு போட்டு இந்த மாதிரி பதியம் போடுங்க. இது வந்து வெட்ட சூட்டுக்கு ரொம்ப ரொம்ப இது தேவைப்படும். ப்ரெஷர் சுகர் இருக்கா இதை சாப்பிட சொல்கிறாங்களா மாமி? ஏற்ற கிழங்கு வந்து இது வந்து இனிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது, இயற்கையான இனிப்பு. அதனால வந்து ப்ரெஷர் சுகர் உள்ள நீங்கள்லாம் வந்து பயம் இல்லாமல் அதிகமாக சாப்பிடுங்க. இதை இந்த கிழங்கு சாப்பிட்டா எதுவுமே நம்மளுக்கு எந்த இதுவும் பயம் கிடையாது, உடம்புக்கு தான் நல்லது இந்த கிழங்கு சாப்பிட்டோம்னா. நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வந்து இது வந்து சுத்தப்படுத்தும். நம்ம இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டு யூரின் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு வாட வரும். அதனால உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வந்து வெளியேற்றக்கூடியது வந்து இந்த பனங்கிழங்கு தான். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க தான் இந்த இது பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம். அதே மாதிரி இந்த பூவும் நல்லா ஹெல்த்தியானது. இந்த பூ அந்த பூலையும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும், ஹெல்த்தானது ஹெல்த்தானது. அதுலேயும் இந்த பூவை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து தண்ணி படாத இடத்துல நம்ம கிழங்கு போட்டு வெட்டி சாப்பிட்றப்போ பூ வந்து நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் தண்ணி கொத்தது மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து அப்படியே தண்ணியாக இருக்கும், சொத சொதன்னு இருக்கும், அதை வந்து சாப்பிட முடியாது. பாருங்கள் ஒரு காவாசு கூட நாங்கள் வெட்டலை, ஆனால் கிழங்கு வந்து எங்களுக்கு போதுமான அளவு இருக்குது. இன்னும் ஒரு சில கிழங்கு முத்தாத்தினால நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் தரிசன் நிற்கிறாமல் பாருங்கள், அது வரைக்கும் இருக்குது கிழங்கு. நாங்கள் வெட்டினது வந்து இந்த மம்புட்டிக்கு இங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் வெட்டினா அதிலே இவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாளாக ஆகட்டும், வெட்டி எடுத்துக்கலாம். அக்கா கிழங்கு இந்த அளவுக்கு போதும், மாமியை நீங்கள் மண்ணை போட்டு மூடிடுங்கக்கா. நம்ம அப்படியே விட்டோம்னா மண்ணெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வந்துடும், அதனால வந்து மண்ணை போட்டு மூடிடணும். இது தூக்கிடுங்க அப்படியே. இவ்வளவு உயரத்துக்கு தான் ஹைட் பண்ணி போடணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு மண் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கிழங்கு பதியம் போட்டுக்கலாம். எங்க வீட்டுல மண் அடிச்சு வச்சுக்கிறதுனால அந்த மண் முட்டில போட்டுட்டோம். நீங்க வந்து ஒரு 2 அடி உயரம் மண்ணை போட்டு ஒரு 10 மூட்டை இருந்தா கூட போறோம் மணல், அதை முட்டு கட்டி அதுலயே அந்த கிழங்க போட்டு நம்ம வெட்டிக்கலாம். கரையிலே கடந்து முடிச்சிருக்கு கீழே. தரையில வந்து ஒரு 4-5 கொட்டை கடந்து அதாவே முளைச்சு வந்துருச்சு, அதான் வெட்ட போறோம். அந்த கிழங்கு எல்லாமே நல்லா முத்திடுச்சு பாருங்க. இது மண்ணுக்குள்ள இருக்கு, இது வெட்டி எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம இந்த கிழங்கு வந்து 20 கிழங்கு வெட்டினா கூட இது 1 கிழங்கு வெட்டதான் முடியும், அந்த அளவுக்கு வந்து இது கஷ்டமான வேலை. நல்லா வெட்டி கீழே வந்து ஆழத்துல எடுக்கணும். வெட்டி எடுத்தாச்சு, இந்த கிழங்கு எல்லாமே முத்திருச்சு பாருங்க. அந்த கிழங்கு வெடிச்சிருச்சு, இது பாருங்க. அந்த காலேஜ் மண்ணா அங்கே வரண்டி கலந்து தக்க இங்கே அரி அந்த இடத்துல மணல், ஆனால் கிழங்கு பெருசாக இருக்குது.
ஏர் இருக்கிறதுனால கீழே இறங்க முடியல. அதால இது வந்து கீழே தரையில இருந்ததுனால தண்ணி கோட்டுக்கிட்டு மேல உள்ள தோல் எல்லாம் பாருங்க எப்படி அழுகி போச்சுன்னு. தோல் அழுகுனாலும் கலங்கு நல்லா இருக்கு. மலையில பச்சையே சாப்பிட முடியாது தம்பி, கொஞ்சம் லைட்டாக முழுமுழுப்பாக இருக்கிற மாதிரி. சரி உங்களுக்கு மரமாக நட்டு வச்சிடுறா. அங்கே இருக்க ஹரி கிடங்க நல்லாச்சுடா. மரத்தை எப்படி ஒரு மரத்தையே கொஞ்சம் கொஞ்சம் அடியில் வெட்டுங்க. இதெல்லாம் சுத்தமாக அழுங்க தம்பி. தெரியுமாடாது கொஞ்சம் எங்கேயும் பணம் கொட்டை கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி பதியம் போட்டு சொந்தமாக கலங்கு வெட்டி சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தான். நீங்கள் இது மாதிரி சொந்தமாக கலங்கு போட்டு வெட்டினீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளீன் பண்ணிவிடுங்க. சோப்பு போட்டு பிராயில் போட்டு கிளீன் பண்ணுங்க. அரி கேட்குற மாதிரி எதுக்கு பெரியவா கிளீன் பண்ணுங்க. பொங்கல் வருதுல அதனால தெரியல. ஆமா அதனாலதான் பொங்கல் வருதுல அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. பொங்கல்னால கிளீன் பண்ணுமாமா, அது உண்மைதான். பொங்கல்னாலையும் பொங்கலும் வருது அதனாலவும்.